வசனம் கீதா அப்படின்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, வணக்கம் சார், நெகட்டிவ் எனர்ஜி எடுத்த உப்பை என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதாவது உப்புங்கிறது மிகச்சிறந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள். நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடிய இந்த கல் உப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜியை கம்ப்ளீட்டாக எடுக்குங்க. அது நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். வீட்டை க்ளீன் பண்ணுற பொழுது அந்த பக்கெட்லாம் ஒரு படி கல் உப்பை எடுத்து போட்டு, ஏன்னா வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி போகும். அதே போல் குளிக்கும்பொழுது நம்மளுடைய பக்கெட்டில் கொஞ்சம் ஒரு படி கல் உப்பை போட்டுட்டு குளிச்சப்போ நமக்குள்ள சோம்பல், ஒரு தேவையற்ற எண்ணங்கள். இப்போ முக்கியமாக இந்த கொரோனா காலங்களில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நமக்கு வந்து என்னடா எதுவுமே நடக்க மாட்டேங்குது, வேலை போகிற மாதிரி இருக்குது, எதிர்காலம் எப்படி இருக்குமோ, இது இப்படியே போச்சுன்னா என்ன நடக்கும், எனக்கு இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது, என்னால் முடியுமோ, இந்த மாதிரி நிறைய குழப்பங்களும் ஒரு டிப்ரெஷனும் நிறைய பேருக்கு இருக்குங்க. இதை எடுக்கக்கூடிய அற்புதமான பொருள் வந்து இந்த என்ன சொல்ற நெகட்டிவ் எனர்ஜி எடுக்கக்கூடிய பொருள் வந்து இந்த உப்புங்க. இதில் முக்கியமாக சில நெகட்டிவ் என்ன பண்ணலான்னா, சில மூலைகளில், வீட்டினுடைய மூலைகளில், நீங்கள் இருக்கிற அறையினுடைய மூலைகளில் ரொம்ப டிப்ரெஸ்டாக ரொம்ப லோவாக இருந்தீங்கன்னா ஒரு கப்பில் நிறைய ஒரு கல் உப்பை போட்டு ஓரத்தில் வைத்துருங்க. ஒரு நாள் இரண்டு நாள் வச்சு உங்களுடைய மனநிலையும் இருக்கிற சூழ்நிலையும் மாறி ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜி வருங்க. அது வரைக்கும் பொறுமையை காற்று அது பண்ணுங்கள். அது பண்ணப்புறம் அந்த உப்பை என்ன பண்ணுறது, அதுதான் இவங்க கேள்வி. என்ன கேட்டிருக்காங்க, நெகட்டிவ் எனர்ஜி எடுத்து உப்பை என்ன செய்யணும்னு. அப்போல்லாம் வந்து நீர்நிலைகளில் விடுவாங்க, இப்போ கிணற்றுகளில் போடுவாங்க. இதெல்லாம் இப்போ இன்றைக்கி வாய்ப்பு கிடையாது. இன்றைக்கி இருக்கிற நம்ம சிட்டியில் இருக்கிறோம், நம்ம இதில் இருக்கிறோம், இன்றைக்கி நீர்நிலையே இல்லை. இதை தேடிட்டு போய் அதையும் நம்ம அசுத்தப்படுத்துவோம். கொரோனா காலத்தில் எங்கேயும் வெளியே போக முடியாது. சிம்பிளுங்க, உங்கள் வீட்டின் வாஷ்பேஷனில் போட்டு அதை அந்த பாத்திரத்தை துளக்கி வச்சுருங்க. திருப்பி நெகட்டிவ் எனர்ஜி லோ ஆனீங்கன்னா அகைன் நீங்கள் அதை உப்பை போட்டு அந்த மூலையிலேயே வைத்து நெகட்டிவ் எனர்ஜி எடுத்துகிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி வந்தப்புறம் அதை க்ளீன் பண்ணி எடுத்து போட்டுடுங்க. இது வந்து சிம்பிள்மா. இதற்காக இந்த ஒரு சாங்கிய சம்பிரதாயம்லாம் பெருசாக நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. நெகட்டிவ் எனர்ஜி எடுத்த உப்பை நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் வாஷ்பேஷனில் போட்டு நீங்கள் அந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணாவே அது வந்து கழிவோடு சேர்ந்து வெளியே போய்ட்டு, வீட்டுக்கு வெளியே போய் நெகட்டிவ் எனர்ஜிலாம் வெளியே போய்டும். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது பண்ணால் போதும், வேறு எந்த ரிச்சுவல்ஸும் தேவையில்லை. இன்னொரு முக்கியமான அம்சம் என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்கிற கதவுகள்லேயே முக்கியமான கதவு தலைவாசல் கதவு. அதுக்கு தான் மிக முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா அந்த தலைவாசலில் தான் நம்ம வந்து கஜலட்சுமி வாசம் செய்கிறாள் என்று நம்பப்படுகிறது. ஜோதிட பகுதி ரீதியாக குருவின் அம்சமாக அது தலைவாசல் கருதப்படுகிறது. அதனால தான் தலைவாசல் வைக்கும் போதே சில பேர் அந்த புதன் குருவில் வைக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. அதோட காரணமும் அதுதான். அது மட்டும் இல்லைங்க, இந்த தலைவாசலில் வந்து நம்ம அந்த காலத்தில் மஞ்சள் பூசி பொட்டு வைப்பதோ அது குருவின் அம்சமாக கருதுவதால் தான் அங்கே மஞ்சள் பூசப்படுகிறது. இது மாதிரி தலைவாசலுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறைய இருக்குது. அப்போது அதுதான் ரொம்ப ஒரு இருக்கிற வாசல்கள் கதவுகள்லேயும் புனிதமான கதவு நம்ம. அதனால தான் நீங்கள் கதவு திறக்கும் போது மூடும் போது அதுக்கு ஒரு சத்தம் வராத அளவுக்கு இருக்கணுங்க. கிரீச் கிரீச் என்ற சத்தமோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது நெகட்டிவ் எனர்ஜி தானே. அது ஏதோ ஒரு வெளிப்படுத்துது, உடனே சரிப்படுத்திடணும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தது உடனே நம்ம சரிப்படுத்திட்டால் அதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போகாது. அதே நம்ம இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு விடுவதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வருகிறது. அதனால் இதை செய்து பாருங்கள். கிரீச் கிரீச்னு சத்தம் வந்தால் முன்னிட்டு அதை ஒரு கார்பெண்டரை கூப்பிட்டு இது என்னன்றதை அட்டன் பண்ணிடுங்க. நல்ல ஆயில் இல்லை, அது இல்லை, ஏதாவது ஸ்மூத்தாக இருக்கா, இல்லை உண்மையிலே அந்த கதவுகளில் பிரச்சனை இருக்கான்னு பார்த்து சரிப்படுத்திடுங்க. தலைவாசலின் மற்ற எந்த கதவுல பிரச்சனை வந்தாலும் தவறு இல்லை, நீங்கள் டைம் எடுத்து கூட சரி பண்ணலாம். ஆனால் தலைவாசல் கதவுகளில் விரிசலோ கிரீச் சத்தமோ வந்தால் இம்மினிட்டு அட்டென்ஷன் கொடுத்து சரிப்படுத்த வேண்டும். ஏன்னா அதுதான் நம்ம முக்கியம், நம்ம வாசலின் தலைவாசல் என்பது மிக மிக முக்கியம். அதை பார்த்துக்குங்க, சரி பண்ணிக்கோங்க. செப்டிக் டேங்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். செப்டிக் டேங்க் நீங்கள் வீட்டில் கட்டுகிற பொழுது இடங்களில் நம்ம ஏற்கனவே நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள்ல அந்த இடங்களோட அமைப்பை பார்த்துட்டோம். அடுத்து முக்கியமான அம்சம் என்னென்னா, அந்த செப்டிக் டேங்க் இவங்க காம்பவுண்டு சுவருடன் இணைத்து கட்டிடக்கூடாது. காம்பவுண்டு சுவரை தொடாமல் செப்டிக் டேங்க் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா செப்டிக் டேங்க்கு காம்பவுண்டு சுவருடன் இணைத்து கட்டுவது மிக மிக தவறு. அது வந்து மிகப்பெரிய துன்பங்களை கொடுக்கும். அதனால்
வீடு கட்டுகிற பொழுது வீடு கட்டு கொண்டிருப்பவர்கள் ஒரு காம்பவுண்டு சுவர், நீங்கள் இப்போ நீங்கள் கட்டில் பின்னாடி தான் காம்பவுண்டு சுவர் கட்ட போகிறோம், இப்போ பட்ஜெட் எனக்கு பத்தலைன்னா கூட அந்த காம்பவுண்டு சுவர் வந்தால் என்ன இடம் விடணுமோ அந்த இடத்த கேப்பு விட்டுட்டு நீங்கள் வடக்கிலிருந்து, அதனால தான் நான் எப்பவுமே சொல்கிறது வடக்கிலேருந்து ஒரு 3 அடி தள்ளிடுங்க, வடகிழக்கு வடமேற்கில் போட்டிங்கன்னா, கிழக்கில் போட்டிங்கன்னா கிழக்கிலிருந்து ஒரு 3 அடி தள்ளிடுங்கன்னு அடிக்கடி சொல்கிற விஷயமே அதுதான். ஸோ கேப் விட்டுட்டு செப்டிக் டேங்க் போடுங்க, அது மிக மிக நல்லது. வடகிழக்கு பகுதி தான் நம்ம இருக்கிற பகுதியிலே முக்கியமான பகுதி, நல்ல பகுதி, நல்ல எனர்ஜி வரக்கூடிய பகுதி, அது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் எனர்ஜி வரக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்லப்படுகிறது. அதாவது ரெண்டு விதமான எனர்ஜி இருக்குது, கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்ட்ரக்டிவ். கன்ஸ்ட்ரக்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது என்னென்னா, அங்கேருந்து வர எனர்ஜி வருகிற பொழுது ஒரு மனிதன் எடுக்கின்ற முடிவுகள் சரியாக இருக்கும், அவனுடைய கன்ஸ்ட்ரக்டிவான இருக்கும். அதனால தான் கிழக்கிலும் வடக்கிலும் அதிக காலி இடங்கள் விடணும், வடகிழக்கில் லோடு போடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணமே அதுக்கு பின்னாடி அதுதான். ஸோ அதனால் வடகிழக்கிலிருந்து வருகிற எனர்ஜி தான் ரொம்ப ரொம்ப பியூர், நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் எனர்ஜி வரக்கூடிய இடம், அது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம இருக்கிற திசைகளிலே வடகிழக்கு திசை தான் ரொம்ப நல்ல முக்கியமான ஒரு திசை. ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் எனர்ஜி நல்ல ஒரு வீட்டுக்கு வருது அப்படின்னா அது வந்து அதனால் மக்களுக்கு என்ன ஏற்படும், ஒரு நல்ல முடிவுகள் எடுப்பாங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் எனர்ஜி வருகிற பொழுது அவர்களுடைய மனிதர்கள், அங்கே வசிக்கக்கூடிய மனிதர்களுடைய ப்ரொடக்டிவிட்டி வந்து அதிகமாகும். ஸோ அந்த ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும் போது என்ன ஆகுது, எல்லா விதத்துலேயும் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அவருடைய செய்கிற வேலையில் வருகின்ற விளைவுகள். இப்போ நான் ஒரு வேலை செய்கிறேன், எனக்கு இதான் ரிசல்ட் வரும்னா, அதிகமான ரிசல்ட் எனக்கு கிடைக்கணும்னா வடகிழக்கு பகுதியில் வந்து ரொம்ப முக்கியமான பகுதி, அங்கேருந்து வர எனர்ஜி தான் அதுக்கு மிக முக்கியமான காரணம். அதனால தான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம். இப்போது நிறைய எனர்ஜி ஒரு மூலையிலும் ஒரு எனர்ஜி இருக்குது. அக்னி மூலை என்று சொல்லப்படுகிறது தென்கிழக்கு மூலை, அதுவும் ஒரு நல்ல எனர்ஜி தான். ஆனால் அங்கேருந்து வருகின்ற அந்த எனர்ஜி இருக்கிறது சர்சார்ஜ் எங்கே ஆகுதுன்னா, அக்னிங்கிறது வந்து ஒரு பவர், அந்த என்ன சொல்கிறது, நெருப்பு. இந்த நெருப்பு வந்து நல்லதும் பயன்படும், தீயதுக்கும் பயன்படும். ஆனால் வடகிழக்கிலிருந்து வருகிற பொழுது ஈசான மூலைன்னு சொல்கிறோம், இது அந்த எனர்ஜி என்ன ஆகுது, அப்படியே வந்து அதை என்ஹான்ஸ் பண்ண ஆகிற பொழுது டிவைன் எனர்ஜியாக மாறுகிறது. அதனால தான் ஸோ ஒரு மனிதனுக்கு டிவைன் எனர்ஜி கிடைக்கக்கூடிய ஒரு பகுதி வந்து ஈசான மூலைன்றது ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு மூலைக்கும் ஒரு ஒரு ப்ளஸ் இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குங்க. அந்த எது நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ வடகிழக்கு மூலையில் இருக்கிற ஒரு எனர்ஜி நல்ல எனர்ஜி, அது வந்து ஒரு டிவைன் எனர்ஜின்னு சொல்லலாம். அதனால தான் அது லார்ட் சிவாக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் முன்னோர்கள் ஈசான மூலை என்று சொன்னார்கள். ஈசன் என்பது சிவன், அதனால் சிவனுடைய மூலை என்று சொல்கிறதுனால தான் ஒரு ஒரு இடத்துலையும் அந்த இடத்துல நிறைய வெயிட் போடக்கூடாது, நிறைய காலி இடங்கள் விடணுன்றதை மறுபடியும் மறுபடியும் வலித்து சொலுத்தப்படுது. ஏன்னா அந்த எனர்ஜி டிவைன் எனர்ஜியாக வருகின்ற பொழுது அந்த மனிதர்கள் டிவைனிட்டியாக மாறுறாங்க. ஸோ அவர்கள் அதுதான் அன்பே சிவம் என்று சொல்கிற ஒரு விஷயம். ஒரு ஒரு மனிதரும் தன்னை உணர்தல் தான் ஒரு விஷயம். ஸோ தன்னை உணர்தல், தன்னை அறியாமல் நடக்கின்ற ஒரு பகுதி தான் இருக்கிற விஷயந்தான் வடகிழக்கு பகுதி. அதனால தான் வடகிழக்கு பகுதியில் அதிக காலி இடங்கள் விட்டு கட்டப்பட வேண்டும், வடகிழக்கு எல்லை வரை கட்டிடங்கள் கட்டக்கூடாதுன்னு மறுபடியும் மறுபடியும் சொல்கிற காரணமே இதுதாங்க. வடக்கின் எல்லை வரையும் வடகிழக்கின் எல்லை வரை கட்டிடங்கள் கட்டப்பட்டிருந்தால் அது வாஸ்து குற்றம், வாஸ்து குறை என்று சொல்லப்படுகிறது. இப்போ வாஸ்து குறை வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன மாதிரி பார்த்துட்டு, டோட்டல் ஃபெயிலியர், நிறைய ஃபெயிலியரான இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா நான் பார்த்த வகையில் வடகிழக்கு முழுவதுமாக மூடி, வடகிழக்கத்தில் ஓவர் டேங்க் வைத்த படம், வடகிழத்தில் நிறைய வெயிட்டு போட்டு வடகிழக்கு போல மூடி தெற்கிலும் மேற்கிலும் அதிக கால இடங்கள் விட்ட இடங்கள்லாம் இந்த டோட்டல் ஃபெயிலியர் என்கிற ஒரு விஷயம் அவர்கள் குடும்பத்திலும் சரி, அவர்கள் ஃபைனான்சியலையும் சரி, அவர்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்களிலும் ஏற்பட்டிருக்கிறது. அதை நம்ம நன்கூடாக பார்த்துருக்கோம். அதை வந்து அதனால தான் எப்போ வீடு கட்டுறவங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, கொஞ்சம் கிழக்கிலும் வடக்கிலும் நல்ல இடம் மட்டும் கட்டுங்க, வடகிழக்கில் கண்டிப்பாக காலி இடங்கள் இருப்பது போல் அமைத்துக்குங்க, அது மிக மிக நன்மையை உங்களுக்கு தரும். என் காலி இடம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் முழுமையான நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். ஸோ வீடு கட்டுக்கு பிளான் பண்ணும் போதே வடக்கிலும் கிழக்கிலும் காலி இடம் விடுங்க, வடகிழக்கு பகுதி எந்த விதத்திலும் பாதிக்காதவாறு நிறைய காலி இடங்கள் விட்டு வீடு கட்டுங்க. அற்புதமான ஆனந்தமான வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குதுங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க, அதன் மூலிமா எங்கள் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.